அன்பான வீவ ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. விலை கம்மியாக கிடைக்கிற அதே சமயம் டேஸ்டான சூடை மீன் பொரியல் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். முறு முறுன்னு பொரிச்சமாக்கும். சாம்பார் சாதம் பயிர் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிடலாம். இதை வந்து மாங்காய் போட்டு குழம்பு வைக்க ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் இதை வந்து முள்ளு மீனுன்னு சொல்லிட்டு அதிகம் வாங்க மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி பொரிக்கிறது தொண்டை கீச்சலில் போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து சேரும். வாங்க மீன் பொரியலை பார்க்கலாம். காலிக்கெல்லாம் சூடை மீன் எடுத்திருக்கேன். நான் எல்லா மீனையும் கழுவி எடுத்துட்டேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரே ஒரு மீனை மட்டும் வச்சுருக்கேன். இந்த சூடை மீனில் தலைப்பகுதியிலேருந்து இப்படி கட் பண்ணிடணும். இந்த இடத்துல பொடி முள் மாதிரி இருக்கும், அந்த முள்ளை சேர்த்து நம்ம கட் பண்ணிடணும். அப்போ தான் சாப்பிடும்போது நமக்கு முள்ளாக இருக்காது. இதோடு இப்படி கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு வாழை கட் பண்ணிடலாம். இந்த வயிற்றில் இருக்கிற அழுக்கு இதை ஒரு குச்சி வச்சு நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சு இந்த இடத்துல நல்லா அழுத்தி எடுத்தால் தான் நமக்கு அந்த அழுக்கு பூரா வந்துடும். எந்த அளவுக்கு நம்ம மீனை சுத்தம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்டாக இருக்கும் சமையல் பண்ணாக்கா. இந்த அழுக்கு பூரா போயிடுச்சுல, சுத்தமாயிடுச்சு மீன். இப்போது இந்த மாதிரி மண் சட்டியில் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா உரசி கழுவி எடுத்துடணும். நான் உரசி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஒரு மீன் உள்ள வயிற்றுக்காக இதையும் அலசி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்புத்தூள், ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் தூள். இந்த சூடை மீனுக்கெலாம் அதிகமான மசாலாவெலாம் சேர்க்கக்கூடாது, ஏன்னா மெல்லிசான மீன் தானே, சின்ன மீன், அதனால் இந்தளவு மசாலாவை சேர்த்து பறித்து வச்சிடலாம். எந்த மீனையுமே பிறட்டி உடனே பொறிக்கக்கூடாது. இது சின்ன மீனால் ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். இதே பெரிய மீனாக இருந்தாக்கா ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் ஊற வச்சு பொறிக்கணும். அப்போ தான் மசாலா அதில் நல்லா சேரும். இது வந்து சின்ன மீனால் ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஊறின தோசைகளில் எண்ணெய் சூடாயிருச்சு, மீன் எடுத்து சேர்த்துருவோம். பொரியட்டும். 2 நிமிஷத்துலேயே ஒரு பக்கம் பொரிஞ்சிடும். திருப்பி போட்டுடலாம். மீடியமான ஃப்ளேமில் தான் பொரிக்கணும், ஹை ஃப்ளேம் வேண்டாம். ரெண்டு பக்கம் திருப்பியாச்சு, இதுவும் நல்லா பொரியும். மறுபக்கம் நல்லா பொரிஞ்சிருச்சு. மொதல் 2 நிமிஷம், இப்போ 2 நிமிஷம் நல்லா பொரிஞ்சிடும் இந்த மீன். திரும்பவும் மறுபடியும் இன்னொரு பக்கத்துக்கு போடுவோம். போட்டுட்டு ஆக ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சமாக்கும். மொறு மொறுன்னு முறுகி வந்துடும் நமக்கு. இப்பவுமே தெரியுது பார்த்தீங்களா, நல்லா முறுகிருச்சு. நம்ம கட்டியை வைக்கும்போது உள்ளே போக மாட்டேங்குதுல, இந்த அளவுக்கு முறுக விட்டுறணும். முள்ளே இருக்காது, இந்த மாதிரி முறுக்கி பொறிக்கும்போது முள்ளே இருக்காது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மறுமுறையும் திருப்பி போட்டேன், ஆக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே முருகட்டேன். முருகின பிறகு எடுத்து சாப்பிடுவோம். இதே மாதிரி தான் இந்த பொடி மீனை பொறிக்கணும், ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ நல்ல டேஸ்டான மீன் இது. செஞ்சு பாருங்கள், பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். இறைவன் நாளினால் இன்னொரு புதுவகை உணவோடு சந்திக்கிறேன். நன்றி.